எங்க பொண்ணு இறந்துருச்சுங்க, இறந்து 4 வருஷம் ஆச்சுங்க. அது சொத்து இருக்குது, சொத்து மேல கேஸ் போட்டு 4வது மாசம் போன வருஷம் கேஸ் போட்டதுங்க. 4வது மாசம் கேஸ் ஃபைல் பண்ண வரைக்கும் நம்பர் ஆன வரைக்கும் 5வது மாசம் அந்த சொத்தை வித்துட்டாங்க. ஓகே, எங்க மருமகன் வித்துட்டா அப்படிங்க. ஓகே, வித்துட்டா அப்படிங்க. அது செல்வடியாங்களா என்னங்க? அப்புறம் குழந்தைக்கு ஜீவனாஸ் போட்டுக்க, ஜீவனாஸ் நோட்டீஸே வாங்க மாட்டேங்கிறாரு. இப்ப 2 வருஷத்துக்கு கேஸ் ஃபைல் பண்ணீங்க. நீங்க கொடுத்த சொத்தாமா பொண்ணுக்கு? இல்லைங்க, அது தாத்தா சொத்துங்க, மருமகனுக்கு அப்பா சொத்துங்க. அதான்மா, நீங்க என்ன கேஸ் போட்டிருக்கீங்க? அந்த சொத்து சம்பந்தமா என்ன என்ன மாதிரி கேஸ் போட்டிருக்கீங்க? அந்த சொத்து குழந்தைக்கு வேணும்னா? பையனுக்கு உரிமை இருக்கு, சொத்துல உரிமை இருக்கு, சொத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேற கல்யாணம் பண்ணிட்டாருங்க இப்போ. ஓகே, அப்படின்னு ஃபைல் பண்ணி 1 மாசம் கழிச்சு வேற ஒருத்தருக்கு சுத்த கிரையம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை நீங்க கோர்ட்லயே போய் சொல்லலாமா? இந்த மாதிரி அந்த சொத்தை யாருக்கு வித்துருக்காங்களோ அவங்களையும் நீங்க அந்த கேஸ்ல பார்ட்டியா சேர்த்துருங்க. அவங்களையும் அவங்களும் அந்த தீர்ப்புக்கு உட்பட்டவங்க தான். இப்ப ஒருவேளை அந்த அந்த கேஸ்ல வர முடிவு இந்த குழந்தைக்கு அந்த சொத்து சேரும்னு முடிவு வந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினவங்க அதுக்கு உட்பட்டுதான் ஆகணும், அந்த சொத்தை திருப்பி கொடுத்துதான் ஆகணும். அதனால அந்த கேஸ்ல அவங்கள பார்ட்டியா போட்டுருங்க. அவங்க வரல, அது அவங்க கரெக்ட் அட்ரஸ்ல இருக்காங்க, ஆனா அவங்க வரலன்னா அவங்கள எக்ஸ் பார்ட்டியா பண்ணிட்டு தீர்ப்பு கொடுப்பாங்க. கேஸ் நடந்து அதுக்கப்புறமா அந்த தீர்ப்புக்கு கண்டிப்பா அவங்க உட்பட்டவங்க தான். சோ அவங்க கரையுமே சுத்த கரையும் பண்ணிக்கிட்டாங்க மேடம், செல்வரிய உடைக்க முடியுங்களாங்க? அதுதான்மா, நீங்க அவங்க கிரையுமே பண்ணிருந்தா கூட அந்த தீர்ப்புல வந்து நாளைக்கு குழந்தைக்கு சொத்து வரணும்னு சொன்னா அவங்க அந்த சொத்தை கொடுத்துதான் ஆகணும். இல்ல குழந்தைக்கு எவ்வளவு ஷேர் வருதோ அந்த குழந்தை அதுல இருந்து எடுத்துக்க முடியும். அது வந்து அவங்க வாங்கி இருக்கிறவங்க லிட்டிகேஷனோட தான் வாங்கியிருக்காங்க. இப்போ ஏன்னா 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்காங்க மேடம், பேங்க்ல 2 லட்சம் டெபாசிட் பண்ணித்தான் கிரையம் பண்ணிருக்காங்க. சொத்து கோடிக்கணக்கா போகுங்க, 2 லட்சம் ரூபாய் குழந்தைக்கு பண்ணிருக்காங்க. இப்ப ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குதுங்க, பொருளை சாப்பிடும்போது 1 வயசு 4 மாசங்க. இல்ல, அது நீங்க தாராளமா கேட்கலாமா, குழந்தைக்கு அந்த சொத்துல என்ன ஷேர் வருமோ அதை நீங்க ஃபைட் பண்ணலாம், அதை ஃபைட் பண்ணி வாங்கலாம். சொத்தை யாராவது வாங்கி இருந்தாங்கனாலும் அது இந்த கேஸோட தீர்ப்புக்கு உட்பட்டது தான். ஏன்னா கேஸ் போட்டதுக்கு அப்புறமா அவங்க வாங்கியிருக்கிறதுனால அது கேஸோட கேஸ் நிலுவையில் இருக்கும்போது யார் ஒருத்தர் வாங்கினாலும் அந்த கேஸோட தீர்ப்புக்கு உட்பட்டு தான் அதை வாங்க முடியும். எனக்கு தர முடியும்னு வாய்ப்பு கொடுத்தா அவங்க சொல்லலாம். இல்ல அவங்க வரவே இல்லைன்னா, இப்ப ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்கன்னா அவங்களோட சம்பளத்தை போய் நம்ம அட்டாச் பண்ணி அதுல இருந்து நம்ம அந்த இதை எடுத்துக்க முடியும். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.